உழவு தொழில் செய்வதாக கனவு வந்தால் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் கனவுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. உழவு தொழில் செய்கிறவங்க, அதாவது விவசாயம் செய்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்கள நீங்கள் போய் அங்கே நீங்கள் விவசாயம் செய்கிற மாதிரி உங்கள் கனவில் வந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா அது டல்லாகவே இருக்குது, இந்த பிஸ்னஸை நம்ம இனிமேட்டு வந்து க்ளோஸ் பண்ணிடலாம், இனிமேட்டு நம்ம வந்து எடுத்து நடத்த வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிலை வந்து மாறுங்க. உங்களுக்கு யாரோ ஒருத்தர் மூலமா வந்து உதவிகள் கிடச்சி நீங்கள் வந்து வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப்பாக வந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த சமயத்தில் நீங்கள் வந்து அந்த பார்ட்னர்ஷிப்பு பிஸ்னஸ் பண்ணுறது உங்களுக்கு நல்ல வகையில் வந்து ஆதாயம் தரக்கூடியதாக இருக்குங்க. நீங்கள் இந்த பிஸ்னஸை இழுத்து மூடிடலாம், இனிமேட்டு நமக்கு இதில் வந்து எந்த ஒரு லாபமுமே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட அதில் இருந்து உங்களுக்கு இன்னும் வந்து வரவு லாபம் வந்து அதிகரிக்கக்கூடிய தருணம் வரப்போகுது. அதனால் நீங்கள் அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ண வேண்டாம், அந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து திறம்பட நடத்தி அதில் உங்களுடைய எஃபெக்டை மட்டும் போடுங்க அப்படின்றத உங்களுக்கு முன்னெச்சரிக்கை பண்ணக்கூடியது தான் இந்த கனவுக்கான அர்த்தம். அதனால் இந்த கனவு அப்படிங்கிறது நல்லது தான். இது வந்து ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி கனவு வந்தால் வீட்டில் சண்டை சச்சரவு நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கனவு வந்ததுக்கப்புறம் இனிமேட்டு உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கனவுக்கான அர்த்தம்.